ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு நெப்லேசர் யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குழந்தைங்க நெப்லேசர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கே அடிக்ட் ஆகிடுவாங்க, சுவாசிக்கிறது வந்து இயல்பாக சுவாசிக்க மாட்டாங்க, நெப்லேசர் அடிக்கடி வைக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வந்து அது இல்லாமல் சைனஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி வரும். அது வந்து தவறான கருத்து. என்ன பொறுத்தளவு ஏன் குழந்தைக்கு நான் யூஸ் பண்ணுறேன், ப்ரீட்டம் பேபியாக இருந்தது அப்படின்னா அவங்க சளி பிடிக்கும் போது ரொம்ப மூச்சு வாங்குவாங்க. நான் என்ன சூழ்நிலையில் அந்த நெப்லேசர் வாங்கினேங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா, அன்றைக்கு ஒரு நாள் தான் அவளுக்கு கோல் பிடிச்சது என் பாப்பாவுக்கு. அன்றைக்கு கோல் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 9 மணி, ரொம்ப முடியல, ரொம்ப மூச்சு வாங்க சிரமப்பட்டா. அப்போ என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, காய்ச்சல் அவளுக்கு இருந்தது. அப்போ தடுப்பூசி போட்டு வந்து அந்த காய்ச்சல் அவளுக்கு இருந்தது. அதோடு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, அதிகமாகிடுச்சு. அப்போ டாக்டர்கிட்ட கொண்டு போகும்போது நான் 9 மணிக்கு போனேன் அவர்கிட்ட. அவர் போகும்போது சொன்னார், அம்மா லங்ஸு ஃபுல்லாக நல்ல சளி கட்டியிருக்கு, உடனடியாக அந்த குழந்தைக்கு வந்து நம்ம நெப்லேசர் வச்சு ஆகணுமான்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், சார் இன்றைக்கி நான் அவள் கோல்டே கிடையாது சார், இன்னி பெண்ணாமல் போனேன், இம்மிடியேட்டாக போய் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போடுங்க, இப்போ 11 o'clock ஆகிடுச்சு. ஏன் டோக்கன் அவங்க டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது 11 o'clock ஆகிடுச்சு. இந்த டைமில் எந்த ஹாஸ்பிட்டலும் ஓப்பனில் இருக்காது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போட்டுருங்கன்னு சொன்னார். நான் அட்மிஷன் போட நான் போகும்போது குழந்தை அதுக்குள்ளே ரொம்ப மூச்சு வாங்க சிறப்பட்டு தலையெல்லாம் அப்படி தூக்கிட்டேன். எனக்கு ரொம்ப மனசு வேதனையாட்டு, குழந்தை திரும்பி நமக்கு கிடைக்குமாங்கிற ஒரு சூழ்நிலை கூட உண்டாயிடுச்சு. ஏன்னா குழந்தைங்க வந்து சளி வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம், குழந்தைங்களுக்குள்ள பெரியவங்களுக்கு கூட அது உங்களை லங்ஸில் போய் சளி கட்டிடுச்சு அப்படின்னா அது நிறைய பாதிப்பை குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தும், மூச்சை கூட அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அந்த டைமில் இம்மிடியேட்டாக நான் போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்ததுனால அவங்க போன உடனே அவளுக்கு வச்சது நெப்லேசர் தான் வச்சாங்க. அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட் வேறு எதுவுமே கிடையாது, ஆன்டிபயோட்டிக் ஊசி போட்டாங்க, அடுத்த வந்து நெப்லேசர் தான் வச்சு வச்சு எடுக்க சொன்னாங்க. 4 hours இருக்க, 4 hours இருக்க, அந்த மாதிரி நான் ஒரு 3 days பண்ணேன். அதுக்கப்புறம் அவன் நார்மல் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1 week வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் வந்து, அதுக்கப்புறம் நான் டிச்சார்ஜ் வீட்டுக்கு வந்தேன். அதனால் நான் வந்த உடனே அந்த டாக்டர் எனக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா, இது வந்து ப்ரீட்டம் பேபிமா, அந்த குழந்தைங்க கொஞ்சம் வந்து கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகிற பட்சம் அந்த குழந்தைங்களுக்கு வந்து நார்மல் பேபி கூட கஷ்டப்படுவாங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது பாருங்கள், ஏன் குழந்தைக்கு தான் அப்படின்னா நார்மல் பேபி கொடுப்பவங்க கூட கொண்டு வருவாங்க. அவங்க கொண்டு வரும்போது அவங்களுக்கு கூட அந்த நெப்லேசர் வைப்பாங்க. அப்போ வந்து அவங்க 1 week வந்து வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதனால் வந்து இப்போ என்ன பண்ணி, ஒரு நாள் அது எமர்ஜென்சியாக எனக்கு ஆன சூழ்நிலனால அந்த குழந்தை நெப்லேசர் இல்லாதனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு நம்ம குழந்தைங்களால. நான் டிச்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தமோனே டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணி நான் போய் நெப்லேசர் வாங்கிட்டு வந்துட்டேன். உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் நான் அதனால் உங்களை நான் யூஸ் பண்ணுன்னு நான் சொல்லலை, பட் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ப்ரீட்டம் பேபியாக இருந்தால் நெப்லேசர் வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. நான் என் குழந்தைக்கு எப்போதும் நான் யூஸ் பண்ண மாட்டேன், சளி பிடிச்சா மட்டும்தான் அந்த நெப்லேசர் யூஸ் பண்ணுவேன், எப்போதுமே நான் அவளுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். சளி பிடிச்சா ஒரு 1 week மார்னிங் ஈவினிங் அவளுக்கு வைப்பேன், வச்சுட்டு அவங்க டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ண மெடிசன் அவங்க எழுதி கொடுப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் யார் யூஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் போங்க, அவங்கக்கிட்ட கேளுங்க, அவங்க மெடிசன் எழுதி கொடுப்பாங்க. அந்த மாதிரி அவங்க சொல்கிறத வச்சு அதை நீங்கள் அந்த மெடிசனை யூஸ் பண்ணி குழந்தைங்களை நீங்கள் நெப்லேசர் வாங்கி யூஸ் பண்ணலாம். நெப்லேசர் யூஸ் பண்ணால் தப்பாக ரைட்டாங்கிறதுக்கான வீடியோ தான் நான் இது போடுறேன். நான் என் குழந்தைய கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஒரு எமர்ஜென்சியாக ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம குழந்தைய நம்ம வீட்டிலேருந்தே நம்ம கேர் பண்ணிக்கலாம், நம்ம குழந்தையும் கஷ்டப்படாமல் இருக்கும், நம்மளும் கஷ்டப்படாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.